ஹாய் டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஃபா கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் ஆரி ஒர்க்கான பிகினர்ஸ் கிளாஸஸ், ஆரி டிசைனிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கர் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் இப்போ தான் புதுசாக கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை கற்றுக்கிட்டு இப்போ டிசைனிங் வந்து ஆரம்பிச்சிருக்கவங்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற டவுட்ஸ் வந்து ட்ராயிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறது தான். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர், ஒரு லைன் கூட எனக்கு ஸ்ட்ரைட்டாக போட வராது, என்னால் இவ்வளோ ஹெவியான டிசைன்ஸ்லாம் வந்து எப்படி போட முடியும், நான் ஆரி கற்றுக்கிட்டால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகத்தோடு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ட்ராயிங்கில் நீங்கள் ஜீரோவாக இருந்தால் கூட பயங்கர ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் கூட நீங்கள் டிசைன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ட்ரேசிங் மெத்தட். இந்த வீடியோவில் ரெண்டு விதமான ஈஸியஸ்ட் ட்ரேசிங் மெத்தட் எப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு டிசைன்ஸ் வந்து எந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் நான் இந்த வீடியோவில் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்குது. உங்களோட ஒர்க் ஷெடியூலை பொறுத்து ஃப்ரீ டைமில் வீட்டிலேருந்தே நீங்கள் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஆப் டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிட் கலரில் இருக்கக்கூடிய பின்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆப், PINTERESTT, பின்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆப். இந்த ஆப் வந்துட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சரி, புதுசாக கற்றுட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லைன் டிசைன்ஸும் கிடைக்கும், நெக் லைன் வந்து உங்களுக்கு அவுட்லைனாக கிடைக்கும், நெக் டிசைனே வந்து அவுட்லைனாக கிடைக்கும், சின்ன சின்ன மோட்டிஃபும் அவுட்லைன் கிடைக்கும். இது வந்து மெஹந்தி போடுறவங்களுக்கு, டைலரிங் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ட்ரெண்ட் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும், நம்ம அப்டேட்டடாக இருக்கணும்னா புதுசாக என்ன டிசைன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளை நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட்டர்ஃப்ளை அவுட்லைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை இமேஜஸ் வந்து காமிக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் டவுன்லோட் பண்ணலாம். பண்ணிங்க ரெட் கலரில் சேவ்னு கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்புக்குள்ளே மட்டும் ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். இல்லை உங்களுக்கு கேலரியில் செப்பரேட்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிக்சருக்கு மேலே இருக்க மூணு டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் மூணாவதாக இருக்கிற டவுன்லோட் இமேஜுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டவுன்லோடட் அப்படின்னு வரும். ஸோ இப்போது கேலரியில் ஒரு பின்ட்ரஸ்ட்டுங்கிற தனி ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜ்லாம் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்தது வேறு ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுறேன், பீகாக் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் நிறைய விதமான பீகாக் இருக்குது. சிம்பிளாக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரியான சிம்பிளான பீகாக்ஸும் இருக்குது, கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்குக்கு போடுற மாதிரியான பீகாக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதில் இந்த பேரட் இமேஜ் கூட ரொம்ப அழகாக இருக்குது, இதையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதில் நெக் டிசைனும் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். மேலே சர்ச்சிங் ஆப்ஷனில் போயிட்டு ஆரி ப்ளவுஸ் ட்ரேசிங் டிசைன்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நெக் டிசைன் அவுட்லைன் மட்டும் காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல் நெக் பேட்டர்னுமே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல் நெக் கிடைக்கணும்னு கூட இல்லை, ஒரு பாதி நெக்கோட டிசைன் மட்டும் கிடைச்சா கூட போதும், அதுக்குமே நம்ம வந்து டிசைனிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரேசிங் பேப்பர் அண்ட் ஸ்கெட்சிங்னு போட்டிருக்கும். ஸோ இந்த சிம்பிள் போட்டிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பிக் அண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பேரட், பீகாக் அண்ட் பட்டர்ஃப்ளை வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கீழே இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது ரொட்டேஷன், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆங்கிள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிரருங்கிறது உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் காமிக்கும்.
பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். ஃபுல் ஒயிட்டாக இருந்தால் உங்களுக்கு கிளியராக தெரியும், பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சைஸ் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஆங்கிளில் வேணுன்னா கூட நீங்கள் டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இதில் பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக ஆகும், வெளிச்சம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லாக் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு கார்னரில், அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மூவ் ஆகாது. இது மாதிரி விரல் வச்சு மூவ் பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இனி அடுத்தது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் பேப்பர் வேணும். கார்பன் பேப்பரில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது, எல்லோ அண்ட் ஒயிட் கலர். ஒரு சிலர் வந்து ப்ளூ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க, ப்ளூ கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதில் கலர் வந்து அப்படியே கிளாத்தில் வந்து பிடிச்சிக்கும், கிளாத்தே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் ஒயிட் அண்ட் எல்லோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற கிளாத் ரொம்பவே மைல்டான லைட் கலர் ஒயிட் க்ரீம் அந்த மாதிரிலாம் கலர் இருக்குன்னா எல்லோ யூஸ் பண்ணுங்கள். நல்லா டார்க் கலர் பிளாக் மெரூன் நேவி ப்ளூ மாதிரி டார்க் கலராக இருந்ததுன்னா ஒயிட் கலர் கார்பன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட் வரலாம். இது ஒரு 4-5 டைம் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு லிமிட்க்கு மேலே யூஸ் பண்ணும்போது இதோட அந்த லைன்ஸோட டார்க்னஸ் வந்து கம்மியாயிடும், ரொம்ப தின் லைன்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் ஷீட் தான் வந்து பட்டர் பேப்பர், இல்லைனா ட்ரேசிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரேசிங் பேப்பர் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கோம், செட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே அப்படியே இந்த பட்டர் ஷீட்டை வந்து போட்டுக்கோங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இந்த அளவுக்கு நல்லா கிளியரான பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அந்த அவுட்லைனுக்கு மேலேயே வரைய வேண்டியது தான். பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத பென்சில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து இந்த பேப்பர் ரொம்ப தின்னாக இருக்கும், கிழிஞ்சறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா கூட பண்ணிக்கலாம். இந்த பாடியில் வந்து ஏதாவது லைன்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் எடுத்தாச்சு, மொபைல் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் நல்லா டைட்டாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்பன் பேப்பர் வந்து வைக்கலாம். கார்பன் யூஸ் பண்ணுறேன். கார்பன் பேப்பரில் மை இருக்க சைடு வந்து கிளாத் மேலே படுற மாதிரி வைக்கணும், லெட்டர் சைடு வந்து கிளாத்துக்கு வெளிப்பக்கமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்க ட்ரேசிங் பேப்பரை வந்து கார்பன் ஷீட் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு சைடோ இல்லை 4 சைடோ பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரைஞ்சி முடிக்க வரைக்கும் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ மறுபடியும் பென்சில் எடுத்துட்டு வரைய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே கிளியரான லைன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும், நீங்கள் அது மேலே வரைஞ்சா போதும். ஸோ எந்த அளவுக்கு பெரிய டிசைன்ஸ் கூட இந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம டிராயிங் வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பேப்பரையும் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கிளாத்து மேலே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வந்து கிடச்சிருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிகிற அளவுக்கு இது வந்து அழிஞ்சு போகாது. ஏசர் யூஸ் பண்ணி அழித்தா மட்டும்தான் இதை வந்து அழிக்க முடியும், நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போகாது. இன்னொரு மெயினான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, அது உங்களுக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு வேறு ப்ளவுஸ்க்கு இதே டிசைனை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ், அதாவது ஆரி ஒர்க்கில் மெயினாக போடுவோம் இல்லையா, லோட்டஸ் போடுவோம், பீகாக், எலிஃபண்ட், ஹார்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ டைமில் ட்ரேஸ் பண்ணி வச்சிடலாம் பட்டர் ஷீட்டில். அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் கிளாத் மேலே வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சிம்பிள் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ரீயூஸ் வந்து பண்ண முடியாது. செகண்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த ட்ரிங்க் பேப்பருங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான பிக்சர் வந்து எடுத்துக்கணும், பிரைட்னஸ்லாம் செட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கணும்.
இப்போ அதை அப்படியே ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து அப்படியே ஃப்ரேமுக்கு கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு விரலில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க நகராத மாதிரி. ஸோ இதுக்கு மேலேயே உங்களுக்கு கிளியராக அவுட்லைன் வந்து தெரியும். வீடியோவில் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியலை, ஆனால் வந்து கண்டிப்பாக நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு வரைகிற அளவுக்கு அவுட்லைன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு மேலே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் நார்மல் பென்சிலில் வரைகிறேன், இதிலே கொஞ்சம் டார்க்காக தான் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டது இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா ஒயிட் கலரில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வாங்கிட்டு அதுலேயே டைரெக்டாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ நான் வந்துட்டு நார்மல் பென்சிலில் வரைஞ்சிருந்தேன், அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக டீஸ் மார்க் வச்சுட்டு அவுட்லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு வந்து ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ராயிங் தெரியலங்கிறதுக்காக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. உடனே வந்து நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ப்ளவுஸ் நெக் டிசைனுக்கு கூட, ஹெவியான ப்ளவுஸுக்கு கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் எந்த மாதிரிலாம் வந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். ட்ரேசிங் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கூட உங்களோட கமெண்ட்டில் வரக்கூடிய டவுட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.